வணக்கம். சற்று முன் வெளியான அவசர செய்தி. ஜூன் 3 முதல் ரேஷன் கார்டுகளுக்கு தலா 5,000 ரூபாய். திடீர் 3 உத்தரவு. ஸ்டாலின் முதல் கையெழுத்து. இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. நம்ம டெய்லி காலையில் 8 தலைப்புச் செய்திகள் போடுறோம். ஸோ எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்கு பார்த்தாலும் வெற்றி முகத்தில் திமுக தத்தளிக்கிறது. திமுகவின் முன்னணி பல அமைச்சர்கள் அமோக வெற்றி பெற்றுள்ளனர். அதிலும் ஐ பெரியசாமி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில், கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார். ஏற்கனவே அவரின் தேர்தல் அறிக்கைப்படி, நான் தேர்தல் அறிக்கையில் சொல்லபடி அனைத்தையுமே நிறைவேற்றுவேன் படிப்படியாக அப்படின்னு நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரு. 5 வரைக்கும் நகை கடன் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சொன்ன 6 கிடையாது, 5 தான். கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறேன் 30 உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மகளிர் கடன் தள்ளுபடி பண்ணுறேன் சொல்லியிருக்காரு. அடுத்தது ரேஷன் அட்டைக்கு மாதம் மாதம் குடும்பத் தலைவர் தலைவிகளுக்கு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு 1,000 மாதம் கொடுக்குறாங்க. முக்கியமாக ரேஷன் அட்டைக்கு வர்ற ஜூன் 3 4,000 கொடுக்குறாங்க. ஏன்னா எடப்பாடி அரசு கிட்ட 5,000 கொடுக்க சொன்னாங்க, அவங்க 1,000 தான் கொடுத்தாங்க, மீதி உள்ள 4,000 நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு ஜூன் 3 அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் 4,000 அவங்களோட ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம். இது ஏற்கனவே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி டேட் வைஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இது கட்டாயம் அந்த டேட்டில் பண்ணியே தீருவாங்க. ரேஷன் அட்டைக்கு மாதம் மாதம் 1,000 கொடுக்குறாங்க. அது எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க தெரில. அதே ஜூன் 3 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 5,000 கிடைக்கும். அவரின் முதல் கையெழுத்து எதுக்கு போட போகிறார் என்று பலரின் எதிர்பார்க்கு காத்திருக்கிறது. ஆனால் ஏதாவது ஒரு திட்டத்துக்கு தான் போடுவார், இந்த மாதிரி இது சலுகைகளுக்கு போட மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனாலும் முதலில் போடக்கூடிய ஒரு உத்தரவாக வந்து இந்த ஜூன் 3 ரேஷன் அட்டைக்கு 4,000 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.